ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சுவையான வாழைப்பழ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வாழைப்பழ அல்வா பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளெயினாகவும் வெறும் வாழைப்பழம் வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கூட டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக, கொஞ்சம் கூட அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஜவ்வரிசியும் சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 4 டேபிள்ஸ்பூன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 4-5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அல்வாவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது நான் வந்து நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் 4 எடுத்திருக்கேன். இது வந்து அந்த பெரிய சைஸ் வாழைப்பழம் இருக்கும்ல, அது தோலோடு நம்ம அளந்து பார்க்கும்போது ஒரு 850 கிராம் இருந்துச்சு, 3/4 கிலோவோட அதிகமாக இருந்துச்சு. இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம வந்து பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் வந்து ஒரு தடவை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. நமக்கு வந்து ஜவ்வரிசியும் வாழைப்பழமும் சேர்த்து நமக்கு வந்து 3 கப் இருக்குது. இப்போ வந்து நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறானதும் இதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வாழைப்பழம், அப்புறமா ஜவ்வரிசி, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேக வைக்க வேக வைக்க கெட்டியாக வரும். இது வந்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் நான் வந்து 8 டேபிள்ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன், 1/2 கப் நெய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தோம், இப்போ 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வைக்கணும். நம்ம அந்த வாழைப்பழத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். அது வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நம்ம சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்க்கும்போது அந்த கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெல்லத்தோட அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியமாக போதும் அப்படின்னா 3/4 கப் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து துருவின வெல்லத்தில் 1 கப்பை விட கொஞ்சம் குறைவாக தான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து தூசி அழுக்கு எதுவும் இல்லை, அதனால வந்து நான் டைரெக்டாக சேர்க்க போகிறேன். ஒருவேளை வெல்லத்தில் அழுக்கு ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்க நினச்சிங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். சில வாழைப்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 1 கப் வெல்லம் தேவைப்படும். நமக்கு வந்து கொஞ்சம் பழமே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் மீதி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்த டேபிள்ஸ்பூன் நம்ம சேர்த்தா போதும். கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ அடுத்த டேபிள்ஸ்பூன் நெய்யும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து நெய் வந்து கம்மியாக போதும்னா நம்ம கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கம்மி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தத்தில் ஒரு 8 டேபிள்ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். அப்போ சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியானதுக்கப்புறமா அடுத்த டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்வா வந்து கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சாஃப்டாக போதும்னு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்க போகிறேன். அதனால் கடைசி டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா நமக்கு வந்து என்ன பதம் வேணுமோ அதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேனில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா அப்படியே சுற்றி வருது. இந்த மாதிரி திரண்டு வரணும். இந்த மாதிரி வந்ததும் கடைசி டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இன்னும் 2 நிமிஷம் வச்சா போதும். அப்படியே பேனில் ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து வரும், அப்படியே திரண்டு வரும். இப்போ இதில் வந்து கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அது கூடவே நல்ல வாசனைக்காக ஏலக்காத்தூள். இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இந்த அளவுக்கு வேக வச்சு கெட்டித்தன்மை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்வா வந்து பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக வரும், இல்லைனா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து என்ன பதம் பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கலாம். கை வச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த இது ஒட்டாது. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நெய் தடவுன பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்மளோட அல்வா வந்து சூப்பராக நல்லா ஆறி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக சூப்பராக வந்துடும். பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சாஃப்டாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு அந்த அல்வா கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான வாழைப்பழ அல்வா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவேரம்கள் மலரட்டும்.